பொள்ளாச்சி அருகே மனைவியின் அண்ணனை மாப்பிள்ளையே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது திருமணத்திற்கு தடையாக இருந்த மைத்துனனை தீர்த்து கட்டியதன் பகீர் பின்னணி என்ன? கோயம்புத்தூர் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான பிரபாகரன் வாடகைக்கு டாடா ஏஸ் வாகனம் ஓட்டும் தொழில் செய்து வந்தார். இவரிடம் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் வாடகைக்கு சரக்கு வாகனம் வேண்டும் என கேட்டுள்ளனர். ஓட்டத்துக்கு வந்த அவரை கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி அருகே உள்ள வடசித்தூர் பகுதிக்கு அழைத்து சென்றனர். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்துள்ளனர். அதை கண்டு பிரபாகரன் சுதாரிப்பதற்குள் அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு இருவரும் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து அங்கு வந்த நெகமம் போலீசார் பிரபாகரனின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். ஒரு கட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் பிரபாகரனின் தங்கையின் கணவர் சாதிக் பாஷாவிடம் போலீசார் கேள்வி கணைகளை தொடுத்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகத்தை உறுதி செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று தங்களது வாணியில் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பிரபாகரனின் தங்கைக்கும் சாதிக் பாஷாவுக்கும் திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் சாதிக் பாஷா வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இதை அறிந்து கொண்ட பிரபாகரன் தனது தங்கைக்கு எப்படி துரோகம் செய்வாய் என தட்டி கேட்டுள்ளார். இதனால் இரண்டாவது திருமணத்துக்கு தடையாக இருக்கும் பிரபாகரனை தீர்த்து கட்ட சாதிக் பாஷா சதித்திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக தனது நண்பர்களான மணிகண்டன் மற்றும் சிறார் ஒருவர் மூலம் பிரபாகரனை கொலை செய்ய ஸ்கெச் போட்டு கொடுத்துள்ளார். அதை கேட்டு மணிகண்டன் உட்பட இருவர் பிரபாகரனை அழைத்து சென்று கொலை செய்ததாக சாதிக் பாஷா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து சாதிக் பாஷா, மணிகண்டன் மற்றும் ஒரு சிறார் என 3 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவது திருமணத்துக்கு தடையாக இருந்த மனைவியின் அண்ணனை ஆள் வைத்து அவரின் மாப்பிள்ளையே கொலை செய்த சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.